கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 6. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8:14. நாம் தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு ஆவி நமக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்டுள்ளது. நமது ஓட்டத்தின் துவக்கத்தில் மட்டுமல்ல, முடிவு பரியந்தம் அது வழிநடத்துகிறது. நாம் ஆவியினாலே நடத்தப்பட்டு முடிவு பரியந்தம் அதை நாடி இலக்கை நோக்கி ஓடுவோமேயானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இப்படிப்பட்ட மனநிலைமையில் தொடர்ந்து கல்யாண வஸ்திரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவின் மூலமாக அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் தம் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். 1 யோவான் 3:1 என்பதே. ஆமென்.